எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு கியூஎன்ஏ வீடியோ தான் நான் பண்ண போறேன். ஒரு வருஷம் முன்னாடி நான் வந்து கியூஎன்ஏ வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி கேள்விகள் நிறைய வந்துட்டு இருந்தது. சரி, ஏன் இதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப் சேனலில் வந்து செவ்வாயும் வெள்ளியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஆரம்பிச்சிடலாமா? முதல் கேள்வி வந்து இந்த கேள்வி வந்து போன வீடியோலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, இன்னமும் அந்த கேள்வி வந்துட்டே இருக்குது. சரி, இந்த வீடியோலையும் அதுக்கு பதில் சொல்லிடலாமேன்னு. என்னோடய பேர் என்ன, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்றது. என்னோடய பேர் வந்து ஜெயா, முழு பேர் வந்து ஜெயலக்ஷ்மி. அதுக்கப்புறம் நான் இருக்கிறது வந்து சென்னை, தமிழ்நாடு. அடுத்த கேள்வி வந்து நீங்கள் ஏன் வந்து டெய்லி ஃபில்ம் பண்ணக்கூடாது, டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் முடியலம்மா, உண்மையிலே முடியல. ஏன்னா நான் சீஸ் கிச்சன் சேனலும் வச்சுருக்கிறனால முடியல. ஒருவேளை இந்த ஒரு சேனல் மட்டும் இருந்திருந்தால் தான் முடிஞ்சிருக்குமோ என்னமோ. சீஸ் கிச்சன்லேயும் பண்ணணும், சீஸ் மேக்கப்லேயும் பண்ணணும் போது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடையும் நேரம் செலவிடணுன்றனால என்னால் டெய்லி பண்ண முடியல. மூணு வீடியோஸ் சீஸ் மேக்கப்பில் பண்ணோம் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் மூணாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு புரியல. ப்ளாக் பண்ணலாமா இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு உண்மையிலே ஐடியாவே இல்லை. மூணு வீடியோ பண்ணணும் தான் தோணுது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஐடியா சொல்லுங்கள். மூணாவது வீடியோ வந்து எந்த மாதிரி வீடியோவாக, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடியோவாக வச்சுக்கலாம் நம்ம. ஞாயிற்றுக்கிழமை வீடியோனா என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்க ஆசை? அந்த மாதிரி குக்கிங்னு சொல்லாதீங்க, குக்கிங் சீஸ் கிச்சனில் இருக்குது. அதுதான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மூணு வீடியோ போடணும் தான் ஆசை, போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி என் வீடியோஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அதற்கே ரொம்ப 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 நன்றி. அடுத்தது வந்து நான் ப்ரைடல் மேக்கப், ப்ரொஃபஷ்னல் ப்ரைடல் மேக்கப் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. இப்போ நான் யூடியூப் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பும் ஒரு ஜாப் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரில. இதுலேயும் வந்து சம்பாதிப்பாங்க அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரியல. சரி, அதை விட வேறு டாபிக். ப்ரைடல் மேக்கப் வந்து நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிப்பாட்டிட்டேன். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸு, ஃபோட்டோஷூட்ஸ் அதுக்கு மட்டுமே பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் போக போக குழந்தைக்கு அது எதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுன்னா முழுசாகவே நிப்பாட்டிட்டு யூடியூப்பில் மட்டும்தான் வந்து மேக்கப் வீடியோஸ் பகிர்ந்துட்டுருக்கேன். இப்போதைக்கு ப்ரைடல் மேக்கப் வந்து எதுவுமே நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை. எப்போ ஆரம்பிப்பேன்னு தெரியல. அப்படி ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். அடுத்தது இந்த கேள்வி, ஆம் ஐ ப்ரெக்னென்ட், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்ற கேள்வி. இது வந்து நிறைய பேர் கேட்கல, சில பேர் கேட்டிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை, ஒன்றும் நாங்கள் குழந்தைக்கு பார்த்து தான் இருக்கோம், ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. என்னதான் வந்து தைரியமான துணிச்சனால பொண்ணாக இருந்தாலும் இந்த கேள்வி வரும்போது கஷ்டமாயிடுது. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பாக நல்லாவே புரியும். எல்லாருக்குமே இது வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்காது. இல்லாத விஷயத்த நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிடவே கூடாது. அந்த ஒரு தீர்மானத்தில் நான் இருக்கேன். எனக்கு வந்து குழந்தை இருக்கோ இல்லையோ, கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நான் வந்து ஒன்று இல்லையே அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையை கெடுத்துக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்டோட, என் ஃபேமிலியோட நான் அந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவே வாழ்வேன், ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன். குழந்தை வந்துச்சுன்னா இன்னுமே சந்தோஷமாக வாழ்வேன். குழந்தை வரலனாலும் நான் சந்தோஷமாக வாழ்வேன். அப்பப்போ எங்கள் ஒரு கஷ்டங்கள் இந்த மாதிரி கேட்கும் போதோ இல்லை நம்மளுக்கே ஏதாவது பார்த்து தோணும் போதோ வரும். ஆனால் அதை வந்து கஷ்டப்படணும், லைட்டாக கஷ்டப்பட்டுட்டு நான் அதுலேருந்து விலகி வந்து என் வாழ்க்கையை நான் முன்னேறி போயிட்டு தான் இருக்கேன். அதனால் அதுதான் விஷயம்.
என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தது மேக்கப் கிளாஸ் நான் எடுக்கிறேன்னா ஆன்லைனில் இல்லை வந்து நேரில் ஏதாவது மேக்கப் கிளாஸ் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு எடுக்கிறேனா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, மேக்கப் கிளாஸ்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. எடுப்பேன் நானும் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் டீச்சர் மேக்கப் கிளாஸ்லாம் எடுக்கணும், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஒரு கிளாஸ் போய் படித்தோமா அதை போய் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி கொடுத்தோமான்னு இருக்கக்கூடாதுன்றது என்னோடது. நல் போய் ஒரு நல்ல இடத்துல படித்தோமா அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நிறைய ஸ்கின் டோன்ஸ் நிறைய மக்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோஸில் ஆட் ஷூஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஃபேஷன் ஷோஸ் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து மேக்கப் போடுறது, அதுக்கப்புறம் சில இடத்துல ஏசி இருக்காது அந்த மாதிரி இடத்துல மேக்கப் போடுறது, வெயில் கடியில் மேக்கப் அந்தளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கெயின் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, அதனால் ஒருத்தங்களுக்கு மேக்கப் எடுக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லைன்றது என்னோட எண்ணம். அதனால் காசு சம்பாதிக்க எடுக்கலாம், எனக்கு 3 லாக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒரு 4-5 செஷன் வச்சு காசு சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ஆசிரியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இன்னும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பண்ணணுன்றது தான் என்னோடய விருப்பம். கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் லைஃப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபீல்டுக்குள்ளே போய் பண்ணணும் தான் எனக்கு விருப்பம். ஆனால் ஃப்யூச்சரில் எடுப்பனே தவிர இப்போ கண்டிப்பாக எடுக்க எனக்கு மனசு இல்லை. அடுத்தது ஏன் அக்கா உங்களுக்கு அந்த அக்கான்லாம் கூப்பிட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அக்கா, ஏன் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வியூஸே அவ்வளோவா வர்றது கிடையாது, என்ன ஆச்சு? ஆமாங்க, ஆக்சுவலாக நான் யூடியூபே விட்டுடலாமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரு 2-3 வீடியோஸ்லாம் நான் போடாமல் இருந்தேன். அதுக்கு முக்கால்வாசி காரணம் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. முதல்லே இந்த கொரோனா அது இதுன்ட்டு இருந்தது. அந்த நேரத்தில் மார்ச் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வியூஸ் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு, ஏன்னே தெரியல. அதே மாதிரி தான் நானும் எல்லா ரிக்வெஸ்ட்டு உங்கள் ரிக்வெஸ்ட்டை தான் நான் வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஏன் வந்து குறைஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 30,000 வியூஸ் வந்தது வந்து வெறும் 5,000-6,000 வியூஸ் வர ஆரம்பிச்சிது. ரொம்ப ரொம்ப மனக்கவலை ஆயிடுச்சு எனக்கு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான். இது மாதிரி சரி விட்டுடலாமோ யூடியூப்பை, ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஒரு வீடியோஸும் பண்ணுறோம், பெசம் விட்டுலாமோனும் ரொம்ப மனசு கவலையாயிடுச்சு. சரி இப்படியா தாக்கு பிடிக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு, ஏன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல கண்டென்ட் தான் போடுறேன் அப்படின்றது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது. என்னாச்சு என் சேனல் இப்படி போயிட்டே இருக்குது கீழே, ரொம்ப போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வருஷம் வளர்த்த ஒரு சேனல் இந்தளவுக்கு வியூஸ் கம்மியாக இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியா திருப்பி வரணும். அடுத்தது மேரேஜ் பிக்சர். ஆமாம், இந்த நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய ரிசப்ஷன் பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, பேக் பெயினை எப்படி சரி பண்ணீங்க? எனக்கு 4 வருஷமாக இருக்குது, ஒன்றுமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியும் சரியாகலை, உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு வந்து டிஸ்க் பல்ச், ஆக்சுவலாக பயங்கரமான பேக் பெயின், அந்த தொடையிலேருந்து முதுகு பின்பகுதி வரைக்கும் பயங்கரமான பேக் பெயின் இருந்தது, நடக்கக்கூட கஷ்டமாக இருந்தது. என்னடா அது அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவங்க இது மாதிரி எடுத்து இந்த மாதிரி டிஸ்க் பல்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிசியோவில் தான் இது வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிசியோ பண்ணோம். ஃபிசியோ பண்ணிவிட்டு ஐஸ் வைக்க சொன்னாங்க. அந்த இடத்துல ஃபிசியோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் வலி வரும் போதெல்லாம் ஐஸ் வைப்பேன். இந்த மாதிரி ஒரு 1-2 மாதம் ஆச்சு, கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. 1-2 மாதத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 3 மாதம் ஆச்சு முழுசாக சரியாக. இப்போ தான் அப்பப்போ வந்து பேக் பெயின் வரும், அப்போ வந்து அந்த மசாஜர் யூஸ் பண்ணுவேன், நான் லிங்க் கீழே போடுறேன். இப்போ அந்த டிஸ்க் பல்ஜ் அளவுக்கு பெயின் வராது, ஆனால் அப்பப்போ பேக் பெயின் வரும், அப்போ அந்த மசாஜர் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அப்பப்போ ஐஸ் வச்சுக்குவேன். ஆனால் அந்த ஃபிசியோ தான் முக்கால்வாசி சரியானதுக்கு பெரிய ரீசன், அதுக்கப்புறம் ஐஸும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரீசன். அடுத்த கேள்வி, லாக்டவுனில் எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க?
வெயிட் லாஸ் ஆனனே மெயின்டைன் பண்ணனா ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகிட்டேன். பரவாயில்ல, ஒரு கிலோ தான், அது எவ்வளோ பரவாயில்ல. எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, அளவாக சாப்பிட்றது தான். எப்பவுமே அளவாக சாப்பிட்டு தான் பழக்கம், அதனால் அளவாக சாப்பிட்றது. என்ன இந்த வெளியில் எங்கேயும் போகாமல் மைண்ட்லாம் டைவெர்ட் ஆகுது, இந்த நொறுக்கு தீனி மேலே ஆர்வம் போயிடுது. அதனால் அது ஒன்று தான் பிரச்சனையே எனக்கு. வாக்கிங் பண்ணுவேன், ட்ரெட்மில் இருக்குது, ட்ரெட்மில் பண்ணுவேன். வாக்கிங் தான் மெயின், இது வாக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அளவாக சாப்பிட்றது, நிறைய இது சுடுதண்ணி குடிக்கிறது. ஏன்னா இப்போ கொரோனா விஷயங்களால் சுடுதண்ணி நிறைய குடிக்கிறனால சுடுதண்ணி வந்து வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சுடுதண்ணி குடிக்கிறது நான் பண்ணுறதுனால வெயிட் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் விஷயங்கள் நான் பண்ணுறது வெயிட் மெயின்டைன் பண்ணேன். அடுத்த கேள்வி, இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கேட்குற கேள்வி, எப்படி உங்கள் இந்த மாதிரி யூடியூப் வேலையை எப்படி உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாங்க? இப்போ 9 to 5 ஜாப் வந்து செக்யூர் ஜாப்னுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து இறங்கு, எப்படி வந்து உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு என்னது இது, கேமரா முன்னாடி பேசிட்டு இது எப்படி நிலைக்கும், இந்த சம்பளம் வர்றது இதெல்லாம் வந்து எப்படி நிலைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருந்தது. எனக்கு என்னென்னா, எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் செய்கிறேன். இதையே நிரந்தரமாக்கிட்டேனே அப்படின்னு அவங்க, ஏன்னா முன்னாடி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாபும் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து இது மட்டும் பண்ணுறதுனால அந்த மாதிரி இருந்தது. பட் நான் சம்பாதிக்கிறது, என் சந்தோஷம் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது, சரி ஓகே உனக்கு இது சந்தோஷம் கொடுக்குது, நிம்மதியாக இருக்க, சரி ஓகே நீ பண்ண. அதனால் நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோனாலே அவங்க வந்து எந்த ஒரு நம்ம ஜாப் பண்ணாலும் அதை வந்து ஒத்துக்குவாங்க. அது ரொம்ப சம்பாத்தியம் இருக்கோ இல்லையோ, நம்ம நிம்மதியாக இருந்தால் அவங்களுக்கு போதும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை. இப்போ நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அது இது எல்லாம் வந்தனால பேப்பர்லலாம் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்தனால அவங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது அவங்களுக்கு. சரிங்க, அவ்வளோதான். இதான் வந்து எனக்கு வந்த நிறைய பேர் கேட்ட ஒரே மாதிரி கேள்விகள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.